விவசாயி ஒருத்தன் இருக்கிறான். அந்த விவசாயி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து தன் பிள்ளைய பாராட்டி சீராட்டி வளர்க்குறான். அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப பிரியமான பிள்ளை அந்த விவசாயிக்கு. ஒரு நாள் அந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு பாம்பு அங்கே அந்த வழியாக வருது. இந்த பிள்ளையை வந்து கடிச்சுப்பிடுது. இந்த ஒரே ஒரு மகனை பெற்ற அந்த தகப்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. உடனே தன் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறான். ஆனால் அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகனை இறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ விவசாயிக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம ஒரே பையனை இப்படி பாம்பு கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கோடாலியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை தேடி தேடி அலையிறான். அந்த பாம்பை வந்து எப்படியாவது அலைஞ்சு அடித்து கொன்னி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துக்கு பக்கத்தில் மேஞ்சிக்கிட்டு இருந்திருக்குது. அப்போது அந்த கோடாலியை ஓங்கி ஒரே போடு போடுறான். அவ்வளோதான், அந்த பாம்போட வால் துண்டாயிடுது. பாம்பு மட்டும் அப்படியே துண்டாக கிடக்க, வால் மட்டும் துண்டாக கிடக்க பாம்பு ஓடி போயிடுது அங்கேருந்து. அப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அடிபட்ட பாம்பு பழிவாங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழமொழியே இருக்குதுச்சே, நம்ம வரையே அந்த பாம்போட வாழை மட்டும்தான் வெட்டியிருக்கோம், ஆனால் அது பாம்பு தப்பிச்சிச்சே, இனி நம்மளை கடிக்கிறதுக்காக திருப்பி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தான். எப்படி பயந்துக்கிட்டே இருக்குது, எத்தனை நாளைக்கு தான் வந்து இதேமாரி இருக்கிறது, அந்த அந்த பாம்புக்கிட்ட போயிட்டு பேசி சமாதானம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கிட்டு போனான். பாம்பு புத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த பாலை வந்து வைக்கிறான். பாம்பும் வெளியில் வருது. இவன் வந்து பாம்பை பார்த்து, என்னை மன்னிச்சிரு ஆதிசேஷா, நான் உன்னை வெட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அப்போது வந்து அந்த பாம்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதை பார், இனி நாம் வந்து நண்பர்களாக இருக்க முடியாது, ஏன்னா வந்து இது சாதாரண வேலை இல்லை, நான் உன்னை பார்க்குறப்பலாம் இல்லாட்டி வந்து உன்னை பார்க்கும் உன்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்னோடய வால் அறுபட்டது தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி என்னை பார்க்குறப்போ உனக்கு உன்னோட இறந்து போன பையன் ஞாபகம் தான் வரும். ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிற தீங்கு நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது, பழிவாங்கிற சுபாவம் தலையை தூக்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மறுபடியும் புத்துக்குள்ளேயே போயிடுது. இவனுக்கு ஒரே கவலையாயிடுது. என்னடா பண்ணுறது, இதுக்கப்புறம் இந்த பாம்புக்கிட்ட சமாதானம் பேசலாம் வேலைக்காவதாட்டுக்கு, ஒன்று இந்த பாம்பு உயிரோடு இருக்கணும் இல்லை நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து ஒரு முடிவே பண்ணிடுறான். வேறு வழி இல்லாமல் அடியாட்களை கூப்பிட்டு அந்த புத்தை இடிக்க சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தை இடிக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குது. அந்த புத்தை வந்து இடிக்கும்போது அந்த புத்துக்குள்ளே பாம்பே இல்லை. இவன் குத்தினப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு ஃபஸ்ட்டு வந்து இவன் பால் வச்சப்போ இருந்தது, ஆனால் அந்த பாம்பு புத்தை உடைக்கும்போது அந்த பாம்பு அவத்துட்ட இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு அதிசயமாக இருக்குது, இந்த பாம்பு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது இது உண்மையிலுமே பாம்பு தானா இல்லை வேறு ஏதாவதா பேய் பூதம் ஏதாவதா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாகிடுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போகிறான். அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பாம்பை வந்து வெட்டினேன், ஆனால் அந்த பாம்புக்கிட்ட நான் போய் பேசினேன், அதுவும் என்கிட்ட திரும்பி பேசிச்சு, என் பையனை கொண்ட பாம்பை வந்து நான் கொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்து வெட்டினேன், என் கோவத்தில் வந்து வால் தான் துண்டுபட்டுச்சு ஒழிய அந்த பாம்பு சாகலை, சரி மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கிட்ட போனேன், ஆனால் அது மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுருச்சு, ஆனால் என்னன்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அந்த புத்தை நான் வெட்டினேன், ஆனால் அந்த புத்துக்குள்ளே பாம்பே இல்லை, ஆனால் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். அப்போ அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, தம்பி வந்தது வந்து பாம்பே கிடையாது, யமலோகத்தில் இருக்கிற யமதர்மராஜா தான் உன் பையனை கொண்டு போகிறதுக்காக பாம்பு ரூபத்தில் வந்தார், அதனால் நீ வெட்டுப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நல்லா புரிஞ்சிக்கோ, உன்னை கொல்லணும்னு சொல்லி நினச்சிருந்தா எப்போவோ வந்து அந்த யமதர்மராஜா வந்து அந்த வாழை வெட்டின பற்றியா அப்போவே கொண்டு போயிருப்பார், ஆனால் அவருக்கு தேவை உன் பையனோட உசுறு மட்டும்தான், அதனால தான் உன்னை விட்டுட்டு உன் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு, நீ அவருடைய வாழை வெட்டியும் கூட அவருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர் உங்கள் பையனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு, இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எது எது எப்பப்போ நடக்கணும்னு சொல்லி இருக்குதோ அது அப்பப்போ நடந்தே தீரும், உன்னால இல்லை அந்த யாரை நினைச்சாலும் வந்து மாத்துறதுக்கு விதிவிலக்கே கிடையாது, கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் மரணம்ன்றது வந்தே தீரும், அதனால இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பகையும் வச்சுக்க கூடாது, இதுவே நீ ஒரு நார்மலான ஒரு சாதாரண பாம்பு மட்டும் கொண்டிருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அந்த பாம்பு உன்னை பழி வாங்கியிருக்கும், யம தர்மராஜா அப்படின்றதால தன் கடமையை செய்ய தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாரு, இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும், போயிட்டு வா அப்படின்னு
சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது ஒரு குட்டி கதை தான். இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பகை அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ளேயே வந்து வளர்த்துக்கிற ஒரு மோசமான விஷயம். அது வந்து என்றைக்குமே இருக்கவே கூடாது. என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மற்றவங்களோட சமாதானமாக போகிறது தான் அன்புக்கு வந்து ஆதாரமாக இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.